புதுச்சேரியில் எத்தனையோ தரமான பள்ளிகள் இயங்கி வருகின்றன. அந்த பள்ளிகளுக்கு இணையாக பிரத்யேகமாக தனித்தன்மையோடு ஒரு பள்ளி முதலியார் பேட்டையில் இயங்கி வருகிறது. அதற்கு பெயர்தான் ட்ரினிட்டி ஆசீர்வாத பள்ளி என்பதாகும். புதுவை முதலியார் பேட்டையில் அமைந்துள்ள ட்ரினிட்டி பிளஸ்ஸிங் ஹைஸ்கூல் வளாகத்தில் இன்று ஸ்ரீ ஞானத்தியாகு கட்டிடம் திறப்பு விழா நிகழ்ச்சியும் பள்ளியின் ஆண்டு விழாவும் பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சென்னையைச் சேர்ந்த நீதியரசர் ஜெகஜித் சந்திரா கலந்து கொண்டு பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்து மாணவிகளை வாழ்த்து பேசினார். புதுவை முதலையார் பேட்டையில் அமைந்துள்ள ட்ரினிட்டி பிளஸ்ஸிங் ஹைஸ்கூல் சார்பாக இன்று ஞானத்தியாகு புதிய கட்டடம் திறப்பு விழா, பள்ளி ஆண்டு விழா, பள்ளி வளாகத்தினுள் இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நீதியரசர் ஜெகதீஷ் சந்திரா கலந்து கொண்டு புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், புதுவைக்கு பெருமையை சேர்க்கின்ற தரமான கல்வி நிறுவனங்களில் ட்ரினிட்டி பள்ளியும் உயர்ந்து வருவது சிறப்பு என்று பேசினார். விழாவிற்கு திருமதி ஜெகதீஷ் சந்திரா முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் தாளாளர் டாக்டர் ஆரோக்கியசாமி சாமிவேல், தலைமை ஆசிரியர் வான்மதி ஆறுமுகம் உள்ளிட்டோர் பங்கேற்று வாழ்த்து பேசினர். கௌரவ விருந்தினராக வெள்ளியனூர் கொமீன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம் கலந்து கொண்டு தலைமை உரை நிகழ்த்தினார். நிறைவாக மாணவ மாணவியர் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து பள்ளி நிகழ்த்திய சாதனைகள் தொடர்பான சிறப்பு மலர் நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டது. இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளிக்கான புதிய கட்டடம் திறக்கப்பட்டது. இந்த கட்டிடத்தில் மாணவர்களின் கல்வி சூழலை மேம்படுத்துகின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தரமான நூலகம், ஆய்வகம் மற்றும் நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட அறிவியல் கூடங்கள், மாணவர்களுக்கான கருத்தரங்கு அறைகள் முதலான பல்வேறு வசதிகள் புதிய கட்டிடத்தில் உருவாக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. Jennifer Mary of 8th standard.